சீப்பா ஆதித்தனார் அப்படின்னா எல்லாருக்குமே அவரை பத்தி என்ன தெரியும் அப்படின்னா, தமிழின தந்தை. அதாவது அவர் தான் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்லி முழக்கமிட்டவர். அதே போல நாம் தமிழர் என்று முழக்கமிட்டவர். இப்படித்தான் சீப்பா ஆதித்தனாரை பத்தி நம்முடைய மக்களுக்கு விரிவாக தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி பனை தொழிலாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி தன் பதவியே வேண்டான்னு ராஜினாமா செய்தவர் சீப்பா ஆதித்தனார் அவர்கள். 1947 இருந்து 1953 வரைக்கும் தமிழகத்தினுடைய மேலவை உறுப்பினராக, அதாவது எம்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய உறுப்பினராக இருந்தவர் ஐயா சீப்பா ஆதித்தனார் அவர்கள். அந்த காலகட்டத்தில் பனைக்கென்று புதியதொரு வரி விதிப்பை அன்றைய அரசு ஏற்படுத்தியது. அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாடார்களுடைய வாழ்வாதாரமே பனை தான். அதாவது பனையேறி பயிரை வித்து கருப்பட்டி காய்ச்சினா தான் தனக்கு சாப்பாடு என்ற அளவுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது நம்முடைய தென் மாவட்டங்களில் நாடார்களுடைய வாழ்வாதாரம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அன்றைய அரசு பனைக்கென்று புதிய ஒரு வரியை விதிக்கி, அப்ப இந்த வரி விதிப்பால் நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், பனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள், அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறிய வருமானம் அரசுக்கான வரிக்கட்டிலே சரியா போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்ததுனால அன்றைக்கு அந்த அரசை எதிர்த்து சீப்பா ஆதித்தனார் அவர்கள் சட்டமன்றத்திலே போராடுதாங்க. பனை தொழிலாளர்களுக்கு வரியெல்லாம் நீங்க நீக்குங்க, பனை தொழிலாளர்களுக்கு வரி போடக்கூடாது, பனை வரியை ரத்து செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்லி சட்டமன்றத்திலே போராடுதாங்க. அன்றைய இருந்த அரசு சீப்பா ஆதித்தனார் அவருடைய கோரிக்கையை ஏற்க மறுக்கிறது. சரி, இவ்வளவு போராட்டம் பண்ணியாச்சு, கடைசி அவர் வழியில் சீப்பா ஆதித்தனார் அவர்கள் தன்னுடைய எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்யறாங்க. பனை தொழிலாளர்களுடைய வரி விதிப்பை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பதவியவே அவர் ராஜினாமா செய்தாங்க. ராஜினாமா செய்த பிறகும் அன்றைய அரசு பனைக்கு விதிக்கப்பட்ட வரியை ரத்து செய்யவில்லை. மீண்டும் வெளியே வந்து பனை தொழிலாளர்கள்லாம் ஒன்றா கூட்டி பல்வேறு பனை தொழிலாளர்களுக்காக பல்வேறு போராட்டங்களை போராடுகிறார்கள். போராட்டம் தீவிரமடைகிறது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அன்றைய அரசு உடனடியாக பனைக்கான வரியை ரத்து செய்கிறது. இப்படி பனைக்காகவும் பனை தொழிலாளர்களுக்காகவும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர் மரியாதைக்குரிய தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்கள் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி.